ஆன்மீக தகவலில் எந்த ஒரு தெய்வ சன்னதிக்கு போனாலும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போய்த்தா ஆகணுமா அப்படி பொருள் வாங்க முடியாத சூழ்நிலையில் உள்ளவங்க என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்திருக்குது அதை கேள்வியாகவும் கேட்டிருக்கீங்க பொதுவாகவே எந்த ஒரு தெய்வ சன்னதிக்கு போனாலும் ஏதாவது ஒரு பொருள் உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பூஜை பொருள் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீக சாஸ்திரமும் பூஜை சாஸ்திரமும் நமக்கு சொல்லி வச்சுருக்குது ஆசைப்பட்ட பிரார்த்தனை நிறைவேறணும் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு இறைவன் சன்னதிக்கு தெய்வ சன்னதிக்கு போனாலும் அந்த தெய்வ சன்னதிக்கு போகும்போது வெறும் கையோடு போகாமல் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போனால்தான் இறைவனுடைய அருள் கிடைக்கும்ங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தாலும் இந்த பொருள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து பாவப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல ஏழையாக உள்ளவர்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏழையான ஏழ்மையான நிலையில் உள்ளவங்க வந்து எந்த பொருளுமே வாங்க முடியாத சூழலில் கண்டிப்பாக அந்த குலதெய்வத்து கோயிலில் அதாவது குறிப்பிட்ட இறைவன் சன்னதியில் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய வேலையில் இறைவன் சன்னதியில் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தெய்வத்தினுடைய மூலஸ்தானத்தில் கருவறையில் நீங்கள் சுத்தம் பண்ண முடியாது ஆனால் தெய்வத்தை தன்னுடைய அந்த அந்த தெய்வ சன்னதியில் சுற்றப்பற இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் வந்து நீங்கள் தோ அதாவது சுத்தப்படுத்தலாம் அதே மாதிரி தெய்வம் காம்பவுண்டுக்குள்ளே அந்த தெய்வ சன்னதியில் ஒரு எல்லை இருக்கும் இல்லையா அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தம் பண்ணலாம் தெய்வ சன்னதியில் இருக்கக்கூடிய பூச்செடிகளுக்கும் மரங்களுக்கும் தண்ணீர் விடக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் ஒரு நாள் செய்யலாம் தெய்வ சன்னதியில் வந்து சுற்றுப்புறத்தில் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யலாம் தெய்வ சன்னதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெயிண்ட் சம்மந்தப்பட்ட அல்லது வர்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாராவது தானம் செஞ்சிருப்பாங்க அந்த தானம் செய்த அந்த வர்ணங்களை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உடல் உழைப்பாக எடுத்து செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சுக்கலாம் அல்லது இறைவனுடைய சன்னதியில் இருக்கக்கூடிய தெய்வ சன்னதியில் இருக்க தெய்வீக சன்னதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புஷ்பங்களை எடுத்து மாலையாக கொடுத்து இறைவனுக்கு தானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தாராளமாக செய்யலாம் அந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே உணர முடியும் எந்த ஒரு தெய்வ சன்னதிக்கு போனாலும் அருளோடு வருவதை அப்படிங்கிறத விட பொருளோடு போவது முக்கியம் என்பதை விட ஏதாவது ஒரு வகையில் உடல் உழைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது மிக மிக முக்கியமாகவும் அதி உன்னதமாகவும் அமையும் அப்படிங்கிற ஆழமான உண்மையை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்